Hi students, this is Alex here. In the question of the draw a histogram for the following data class interval kuduthirukanga, number of students kuduthirukanga. So the class interval 0 to 10, 10 to 20, 20 to 30, idhu mari 50 to 60 varaikkum irukku. Number of students vandu maximum 23 da irukku. And nammaloada scale vandu idhukku etha mari edukkom. So modhalla namm vandu horizontal axis eduthukom. So oru horizontal axis inga eduthukalam. அதே மாதிரி ஒரு வெர்டிகல் ஆக்சிஸ் எடுக்கணும். ஸோ வெர்டிகல் ஆக்சிஸ் இப்படி பார்க்கும்போது நமக்கு அந்த ஸ்கேல் எல்லா டேட்டாவும் கவர் ஆகிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். ஸோ ஒன்ஸ் இந்த ஆக்சிஸ் போட்ட உடனே இந்த இடத்துல இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், அதனால் எக்ஸ் இந்த இடத்துல எக்ஸ் டேஷ் அப்படின்னும், அண்ட் இந்த இடத்துல ஒய் டேஷ் அப்படின்னும், இங்கே ஒய் அப்படின்னும் எடுத்துக்கணும். இப்போது நம்ம வந்து இதோட ஸ்கேல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 0 டு 10, 10 டு 20 ஹரிசாண்டல் இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம கண்டினியூஸாக 0, 10, 20, 30, 40, 50, 60, 70, 80 இது மாதிரி எடுத்திருக்கோம். ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 10 யூனிட்ஸாக எடுத்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல ஸ்கேல் அப்படின்னு எழுதும்போது நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் என்ன பண்ணுறோம், இன் எக்ஸ் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸில் 1 சென்டிமீட்டரை நம்ம 10 யூனிட்ஸாக எடுத்திருக்கோம். அதே மாதிரி இங்கே ஒய் ஆக்சிஸில் வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்க போகிறோம். ஸோ 2 2 எடுக்க போகிறோம். ஸோ 2, 4, 6, 8, 10, 12, 14, அதுக்கப்புறம் 16, 18, 20, 22, 24. ஸோ இது வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 2 எடுத்திருக்கோம். ஸோ இங்கே ஸ்கேல் எழுதும்போது இன் ஒய் ஆக்சிஸ் என்ன பண்ணியிருக்கோம், 1 சென்டிமீட்டர் வந்து 2 ஸ்டூடெண்ட்ஸாக எடுத்திருக்கோம். இப்போ நம்ம டேட்டாவை பிளாட் பண்ண போகிறோம். ஸோ 0 to 10 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5 இருக்கு. ஸோ 0 to 10 இங்கே இருக்கிறதுல ஒரு பார் 5 வரைக்கும் வரையணும். ஸோ 5 அப்படின்றது நமக்கு கரெக்டாக 4 and 6 நடுவில் வரைக்கும் வரும். அண்ட் வரைஞ்சதுக்கப்புறம் இந்த இடத்துல அதோட வேல்யூஸும் எழுதுனா பெட்டராக இருக்கும். ஸோ இங்கே 5. அடுத்தது பார்த்தீங்கன்னா 15, 10 to 20 வந்து 15 இருக்கு. ஸோ 15 அப்படின்றது நம்ம இங்கே ஆரம்பித்து 14 and 16 நடுவில் இது வரைக்கும் இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம 15 அப்படின்னு போட்டாச்சு. அடுத்தது 20 to 30, 23 இருக்கு. ஸோ 23 வரைக்கும் நம்ம ஒரு பெரிய பார் போடணும். ஸோ 20 to 30 இங்கே ஆரம்பிச்சு 23 அப்படின்றது 22 and 24 நடுவில் வரும். ஸோ இங்கே வரைக்கும் போட்டாச்சு. அண்ட் இதோட வேல்யூ இங்கே ரெப்ரசன்ட் பண்ணணும், 23. இப்போ அடுத்தது 30 to 40, அது வந்து 20 இருக்கு. ஸோ 20 அப்படின்னும்போது மறுபடியும் இங்கேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ பேஸ் டச் பண்ணணும், கேப் எதுவும் இருக்கக்கூடாது. 20 வரைக்கும், ஸோ 20 வரைக்கும் அப்படின்னும் போது இது வரைக்கும், அண்ட் இந்த வேல்யூவையும் நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து 20. அடுத்தது 40 to 50, 10. ஸோ 40 to 50, 10 அப்படின்றது இது வரைக்கும் வரும். ஸோ 40 to 50, 10 அப்படின்றது டைரெக்டாகவே இந்த இடத்துல இருக்கு. ஸோ 10 வரைக்கும் போட்டாச்சு. அடுத்தது 50 to 67 அப்படின்றது இந்த இடத்துல இருக்கும், 6 and 8 நடுவில். ஸோ இது வரைக்கும் போட்டாச்சு. ஸோ இங்கே 7. ஸோ கொடுத்த இந்த டேட்டாவை நம்ம ஹிஸ்டோகிராமா வரைஞ்சாச்சு.